வணக்கம். இது நம்ம சேனல் ரிதம் ஆஃப் லைஃப். இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்னு பார்க்கலாமா? இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி மட்டர் பன்னீர். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீடியோ பார்த்ததுக்கப்புறமா பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ஹிட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். மட்டர் பன்னீர் செய்யறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாயை சூடு பண்ணிக்கலாம். அதில் 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் லேசாக சூடானோடனே ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதை இப்போ சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா டிரான்ஸ்லூசன்ட் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். கலர் பிங்க் ஆயிடுச்சு. இப்போ இதில் 1 டீஸ்பூன் அளவு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்துக்கலாம். வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டோட ரா ஃப்ளேவர் போனதுக்கப்புறமா ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை ரஃபாக சாப் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதை இப்போ சேர்த்துக்கலாம். ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு தடவை நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதை க்ளோஸ் பண்ணி வச்சு 5 நிமிஷம் சிம்மில் வச்சு குக் பண்ணிக்கலாம். 5 நிமிஷம் ஆயிடுச்சு, இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ இதை ஆற விட்டுடலாம். இது நல்லா ஆறினதுக்கு அப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு ஒரு ஸ்மூத் பேஸ்டாக இதை அரைச்சிக்கலாம். இந்த அளவுக்கு அரைச்சிக்கணும். அடுத்தது ஒரு கடாயை சூடு பண்ணிட்டு அதில் 3 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். 1/2 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். ஜீரகம் நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா அதில் 3/4 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் தனியாத்தூள். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இந்த மாதிரி மசாலா பொடியெல்லாம் எண்ணெயில் வதக்கிறதுனால அதோட ஃப்ளேவரும் கலரும் நல்லா கிடைக்கும், அதோட ரா ஸ்மெல்லும் ஈஸியாக போயிடும். அடுத்தது நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கலாம். தண்ணி எதுவும் சேர்க்காமல் இந்த பேஸ்ட்டை மட்டும் நல்லா குக் பண்ணிக்கலாம். 1/2 டீஸ்பூன் கசூரி மேத்தியை கையில் தேய்ச்சிட்டு சேர்த்துக்கலாம். நல்லா குக் பண்ணிக்கலாம். மசாலா நல்லா குக் ஆனதுக்கப்புறமா வேக வச்ச பட்டாணி சேர்த்துக்கலாம். மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மசாலாவுக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இங்கே தண்ணிக்கு பதில் பன்னீர் செய்யும்போது கிடைக்கிற வே வாட்டர் சேர்த்துக்கிறேன். வே வாட்டரை கிரேவியெல்லாம் செய்யும்போது இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் சேர்த்துருக்குறேன். உங்களுக்கு தேவையான கன்சிஸ்டன்சிக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இந்த கிரேவிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் சுகர் டேஸ்ட்டை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு. இப்போ இதை க்ளோஸ் பண்ணி வச்சு ஒரு 7 to 8 மினிட்ஸ் குக் பண்ணிக்கலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். கிரேவி நல்லா குக் ஆயிருக்கு. இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் க்யூப் பண்ணி வச்ச பன்னீர் சேர்த்துக்கலாம். மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை 1-5 நிமிஷம் குக் பண்ணிக்கலாம். கடைசியாக கொஞ்சம் கட் பண்ணி வச்ச கொத்தமல்லி இலையை போட்டு கார்னிஷ் பண்ணிக்கலாம். நம்மளோட டேஸ்டியான மட்டர் பன்னீர் ரெடி.